சத்தியின் செய்திகளை பார்க்க பிரேம் தலைப்பு செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம், அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து உத்திகளையும் தமிழக அரசு கடைபிடிக்கும், முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம். மதுரை ஆதீனத்துடன் கருத்து மோதலாம், கொடைக்கானல் ஓய்விலிருந்து திரும்பிய நித்யானந்தா விளக்கம். உள்துறை அமைச்சராகிறார் குலாம் நபி ஆசாத், சிதம்பரத்திற்கு நிதி இலாக்கா ஒதுக்க பிரதமர் பரிசீலனை. தமிழக மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டிருந்த வேலைநிறுத்தம் இன்று திரும்பப் பெறப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் தொலைபேசி வாயிலாக கூறும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். சனிக்கிழமை ஆகாயத்தில் திரும்ப மீன்பிடிக்கச் சென்ற 5 படகுகள் மற்றும் 23 மீனவர்களை இலங்கை கடற்படை ஏழாண்டி கைது செய்து அமலாதம் துறையில் வருகிற ஆறாவது அளித்துள்ளது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று ராமேஸ்வரம் தாசில்தார் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து மீனவர்கள் விடுவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இன்னும் 100 மாதங்களில் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அரசு அறிவிப்பு எடுத்திருக்கப்பட்டது. இதனை எதிர்கொண்ட ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற சனிக்கிழமை என்று மீன்பிடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் நவம்பர் 21 மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்களுமே போதைப் பொருள் கடத்தலாக வழக்கு பதிவிட்டது. இதுவரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ஒரு கோரிக்கையை வைத்தனர். ஆனால் அந்த கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. தமிழக ஆளுநர் சார்பில் அவர்களை விடுவிக்க சுமார் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி எடுத்தது. வழக்குகள் தொடரப்பட்டாலும் அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு தொடர்ந்து மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அரசு தரப்பில் தாசில்தார் தமிழக மற்றும் மீனவத்துறை உதவி இயக்குநர் காத்தையன் கலந்து கொண்டாங்க. மீனவர்கள் சங்க தலைவரான மற்றும் சேர்ந்து மற்றும் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளது. அது 23 மீனவர்கள் வந்துவிட்டு சேஃபா இருக்கப்படுகிறது. மேலும் அந்த கோவை பொருள் கட்டமாக அந்த 5 மீனவர்கள் அதாவது தூங்க கூட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் உட்கார்ந்து கொண்டே தூங்குவதாகவும் அங்கிருந்து ஒரு தகவல் தெரிவித்ததாக நம்ம தலைவர் சேர்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த 5 மீனவர்கள் யாருக்காவது ஒரு உபரிடம் ஏற்பட்டால் அதுக்கு மத்திய மாநில அரசுகளை காரணம் என்றும் ராமேஸ்வரத்தில் பெரிய போராட்டம் இருக்கும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை